வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு உலக தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவை பற்றிய 10 சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள லக்னோங்கிற இடத்துல உள்ள சிட்டி மாண்டசரி ஸ்கூல் தான் உலகத்திலேயே மிக அதிக மாணவர்கள் படிக்கும் பள்ளியாக பார்க்கப்படுது. இதில் படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமார் 45,000 பேர் படிக்கிறாங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள அஞ்சல் துறை தான் உலகத்திலே உள்ள அஞ்சல் துறையிலேயே மிகப்பெரிய அஞ்சல் துறையாக பார்க்கப்படுது. இதில் 7,175 பேருக்கு ஒரு அஞ்சலகம் என்ற முறையில் சுமார் இந்தியாவில் மட்டும் 155,015 தபால் நிலையங்கள் உள்ளன. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இமயமலையில் உள்ள ட்ரஸ் மற்றும் சுரு நதிகளுக்கிடையே லடாக் பள்ளத்தாக்கில் உள்ள பெய்லி பாலம் தான் உலகத்திலேயே மிக உயரமான பாலமாக பார்க்கப்படுது. இது வந்து 1982 மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்திய இராணுவத்தில் கட்டப்பட்டது. இதை கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமார் 27 வாரங்கள் ஆயிருக்கு. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சாலை போக்குவரத்து வசதி தான் உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடிய இரண்டாவது மிகப்பெரிய சாலை போக்குவரத்து வசதியாக பார்க்கப்படுது. இதன் மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 43,20,000 கிலோமீட்டர். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள ரயில்வே அமைப்பு தான் உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய ரயில்வே அமைப்பாக பார்க்கப்படுது. இதில் பணிபுரியும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமார் 16,00,000 பேர் வேலை செய்கிறாங்க. இதில் இந்தியாவில் பயணிக்கிற மொத்த பயணிகளின் எண்ணிக்கை ஒரு நாள் மட்டும் சுமார் 25 மில்லியன், அதாவது சுமார் 2 கோடி பேர் பயணிக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள ரயில்வே டிராக்களின் மொத்த நீளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 67,368 கிலோமீட்டர். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கும் இல்லத்தரசிகளிடம் இருக்கும் மொத்த தங்கத்தின் மதிப்பு சுமார் 11%. இது வந்து எதை விட அதிகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து மற்றும் IFF ஆகியவற்றின் கையிருப்பில் இருக்கும் தங்கத்தை விட பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே எத்தனையோ கடல்கள் இருக்குது, ஆனால் எந்த கடலுக்கும் ஒரு நாட்டின் பெயர் வைக்கப்படலை. ஆனால் இந்தியாவின் அருகில் உள்ள இந்திய பெருங்கடலுக்கு தான் இந்தியாவின் பெயரை வைத்திருக்கிறாங்க. உலகத்திலேயே அமெரிக்கா மற்றும் ஜப்பானுக்கு பிறகும் சூப்பர் கம்ப்யூட்டர் தானே உருவாக்கிய ஒரே நாடு இந்தியா தான். இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நவி மும்பை தான் உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டிகளில் மிகப்பெரிய ஸ்மார்ட் சிட்டியாக பார்க்கப்படுது. இது வந்து 1972 மாதம் இதை உருவாக்குனாங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கடந்த ஆண்டு விற்கப்பட்ட மொத்த டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, 320 கோடி. அதனால தான் உலக நாடுகள் தங்கள் நாடுகளில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களை இந்தியாவில் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. இந்தியாவை பற்றி இன்றைக்கி சொன்ன தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சேனலில் வர வீடியோக்களை பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.